கன்னியாகுமரி மாவட்டத்தில் தண்ணீர் இல்லாமல் வேளாண் பெருமக்களை தவிக்க விட்டும் அம்மா ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட குடிநீர் திட்டத்தை நிறைவேற்றாமலும் நாகர்கோவில் மக்களை குடிநீருக்காக திண்டாடவும் வைக்கும் விடிகா திமுக அரசை கடைந்துரைப்பதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் அதிமுக ஆட்சி காலத்தில் அனைத்து கால்வாய்களும் தூர்வாரப்பட்டு உடைப்புகள் சரி செய்யப்பட்ட பிறகு தண்ணீர் திறந்துவிடப்படும் நிலையில் விடிகா திமுக அரசில் கால்வாய் தூர்வாறு பணிகள் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக குமரி மாவட்டத்தில் மட்டும் 375 குளங்கள் மற்றும் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டு நிலத்தடி நீர் சேகரிக்கப்பட்டதால் விவசாயத்திற்கும் குடிப்பதற்கும் தண்ணீர் வழங்குவதில் கன்னியாகுமரி தன்னிறைவு பெற்று விளங்கியதாக கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, விடிகா திமுக ஆட்சியில் எவ்வித பணிகளும் நடைபெறாததால் கடந்த ஆண்டு 14,250 ஏக்கரில் நடைபெற்ற வேளாண் பணிகள் தற்போது 10,500 ஏக்கராக சுருங்கிவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 3,750 ஏக்கர் பாசன பரப்பு குறைந்துள்ளது. இதேபோல கோடை காலத்தில் 3 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் வழங்கப்பட்டு வந்த நிலையில் திமுக ஆட்சியில் 15 நாட்களுக்கு ஒருமுறை மட்டும் குடிநீர் வழங்கப்படுவதாக கூறியிருக்கும் எடப்பாடி பழனிசாமி, அம்மாவின் அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு மூடுவிழா நடத்தும் விடிகா திமுக அரசு இனியாவது குடிநீர் பணிகளை விரைந்து முடித்து நாகர்கோவில் மக்களுக்கு நாள்தோறும் குடிதண்ணீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார்.